படிக்க வரக்கூடாது ராஸ்கல். வாங்கடா வாங்க. படுவா இந்த சாராய கடையாலும் எல்லாற்ற குடும்பமும் நாசமாக. அம்மா தாயே, இன்றைக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும். ஊற உள்ள காசுகள் எல்லாம் எந்த லாட்ஜ் பொட்டியே நிறையணும் அம்மா. இந்த தாலி சங்கிலி காப்பெல்லாம் வேண்டான், அது பாவப்பட்டது. எனக்கு நீ தானம்மா தெரியும் தானே, ஏதோ வழிகாட்டம்மா. என்ன இண்டே குருதேன் காணையில் பருவங்குருவமோ? ஏ என்ன நடந்தது குருதேன் காணிலடா பண்டகி? சரி, எதுக்கு முருகா கலண்டரப்பா என்ன? ஓ, இண்டைக்கு பருவம் இல்லையே, என்ன நடந்தது பாப்பம்? அடே, பிச்சைக்காரன் தானே உந்தி கொண்டிருக்கிறான், எதுக்கு முருகா வெளியில் போய் பாப்பமேன்? வாராங்கள் போட குடிக்கிறதுக்கு, வரட்டும் வரட்டும். என்னடா அடிச்சது ஒன்று இல்ல, இவங்க மலை கிளால கொண்டிருப்பாங்களா? இவன் பைத்தியக்காரன் ஒருத்தர் நிக்கிறான். வரட்டும் பக்கம், உங்களுக்கு என்ன செய்யணும்? குட்டிக்கிறத குட்டிக்கு போட்டு இந்த படுவாவையோ குடும்பத்தை வர நாசமா. யாராவது வந்தீங்கன்னு அஞ்சால உடால மக்க விடியக்காத நீய வந்துரு. அட பாவி, என்ற தொல்லையே பலதாக்குற. இவர் கலைச்சா போல நான் திரும்பி வர மாட்டேன். இஞ்ச படுற விளையாட்டு வயசானாக்கள்லையே நான் அஞ்சாலி பக்கம் விடுறேன் இல்லை, அதுக்குள்ள பள்ளிக்கூடம் படிக்கிற வயசில் உள்ளவங்க பார் பக்கம் போகிறாங்க. வயசானாக்களையே நான் குடிக்க விடுறேல, வாங்கடா வாங்க. ஓடுங்கடா எல்லாரும் ஓடுங்கடா, ரெண்டு பேரும் ராஸ்கல் ஓடும், பேரும் ராஸ்கல் ஓடும். சொல்ல சொல்ல ஏன் அஞ்ச வா, திரும்ப திரும்ப வர தொழுதேன் பழக வேண்டும். மச்சான், இவன் வாரான், இவனை வச்சு அவிக்க வேணுமா? ஆ சரியா, இந்தா வந்துடா மச்சான். முதல் இட்டா மச்சான், இட்டா முதல். இரு மச்சான் இரு, இதெல்லாம் சின்ன விஷயம், இரு. அண்ணா டைம் ஆகுது அண்ணன், வேகம் ஆகிட்டதை வீட்டை மனசு பார்த்து கொண்டு இருக்க போறாள். வீட்டை தெரிஞ்ச பெட்டியை குழப்பமாக போகுது, நீங்கள் வேற இல்லை, உங்களோட வேகமாக கொண்டு வாங்க அண்ணன். நேற்று தானே கல்யாணம் நடந்தது, அதுக்குள்ள உனக்கு பொண்டாட்டி பயமாடா, போடா சும்மா. நீ மச்சான் நேற்று நடந்தாலும் 3 வருஷத்துல அவடா, பயம் இருக்குத்தானே மச்சான் செய்யும். அது சரி, அம்மா அப்பா சம்மதம் இல்லாமல் கல்யாணம் செய்த நீ ஒரே சவா பொண்டாடி கடுமை ஆயிடாதே. ஆ, இன்றைக்கு ஒரு 500 ஒழிக்கணும், அம்மா இருக்கிறா. சரியா, Thank you.
டேய் குடிச்சிருக்கியாடா? நீ குடிக்கிறன்? எப்பல இருந்தடா இந்த குடிப்பழக்கம்? எங்கூட பேசாத போனி. ஒரே நாள்ல உண்ட சுயரூபத்தை காட்டிட்டு. இல்லப்பா, எங்களை ஒன்றா சேர்த்து வச்ச ஃப்ரெண்ட்ஸ் பாட்டின்னு கேட்டாங்க. இதை கூட செய்யாட்டிக்கு வேற என்ன சொல்லு பாபா? அதுக்கு நீ குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் போறு. உனக்கு நான் குடிக்க மாட்டேன்னு தெரியும் தானே. அவங்க கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சுட்டாங்களப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா இப்படி தானப்பா, பாட்டி இருந்தால் அதை கட்டாயப்படுத்தி குடிக்க வைப்பேன். இது இது இதை போய் பெரிய விஷயம் நினைச்சு. அவங்களுக்கு பாட்டிவை பரவாயில்லை, ஆனால் நீ ஏன் குடிக்கிற? சரி, குடித்தாலும் அளவாக குடிச்சிட்டு வா. ஏன் அதிகமாக குடிக்கிற? சரி அந்த கதையை போடு. என்ன சமைச்ச நீ? சாப்பிடுவா. நீ சாப்பிட்டியா சொல்ல? உன்னை விட்டுட்டு நான் சாப்பிடுவேனா? ஏதோ சமைச்சு வச்சிருக்கேன் வாடா. சுவேதா, சுவே, என்ன செய்கிறீங்கள்? வாங்கினதுக்கா சுவே? சுவேதா, என்னடா சேட்டங்க? இங்கே கண்ணுக்கு முன்னால் தானே இருக்கு. சரி, கிடந்தா பரவாயில்ல, தாப்பா. நேரம் போது வேலைக்கு நீ வேறு. டைம் ஆயிட்டது, நான் பழிக்கிட்ட போயிட்டு வாங்க. மதியம் சாப்பாட்டுக்கு வாங்க. பாய் என்ன? பாய் என்ன? ஓகே பாய். பாய். முதலாளி, என்ன பண்ணி தான் 500 காசு வாங்க, வீட்டை சாவன் வாங்கி கொடுத்துட்டு வரணும். கெதியில் வரணும் கிதன்? வாடா போ. எங்க வச்சான்? அங்க தாண்டா. அங்கேடா அங்கேடா. பாருக்கோ, பாருக்கு வந்தா நான் வீட்டை இருந்த வாடில. சரி வராத மச்சான், நீங்க போயிட்டு வாங்க. ஆள விடுங்க ராசா. டே, உன்னை நான் குடிக்க கூப்பிடல, சும்மா வந்து எங்களோட இரு, அது போதும்.
காசு கொஞ்சம் குறையா இருக்கு மச்சான், நீ வந்தேன்னா கொஞ்சம் ஹெல்ப் ஆயிருக்கா. விளங்கையில நீங்க குடிக்கிறது நானே இந்த காசு சொல்லணும். டே உனக்கான நாங்கள் எவ்வளோ அர்த்தம் செய்திருப்போம்டா, 500 தானடா, வாடா. நான் காசு தானே வச்சா மாடம், இந்த காசை பிடி. டே நாங்கள் என்ன காசு காண்டியா பழகிறோம், இந்த அப்படிடா. வா மச்சான் வா, வெளிக்கிடு வெளிக்கிடு போ. ஆகாஸ் சுவேதா தூங்கிட்டால் போல இருக்கு, எதுக்கும் பார்ப்போம். தூங்கிட்டால் நல்ல நித்திர. சுத்தமெல்லாம் படுத்துவோம். சத்தி எடுக்கிறீங்களா? சாப்பாடு வந்து வித்தியாசமா சாப்பிடுறீங்களா? நேரம் போட்டது இன்னும் ஆளை காணல. இன்னைக்கும் குடிச்சிட்டு தான் போல வரான். பெறட்டும் இன்னைக்கு.
ராத்திரிக்கு தூங்குவேன்னு ஊத்துக்கிறேன் கொஞ்சம். நிலா நிலா வா வா. அடியே சுவே, என்ன குழந்தை கிடைக்க போடி. என்ன வேலை செய்துட்டு வந்திருக்கீங்க? அடி, எங்க முதல் மாதிரி பாட்டு கேட்டு ஊற்றி விட்டுட்டாங்க, நான் நின்னடியாப்பா செய்கிறது. போதும் நிப்பாட்டுங்க, இதை தானே சொல்லிட்டு இருக்கீங்க மூன்று மாசமா. நான் போறேன் அம்மா விட்டேன். இதில் படுத்துருக்குற உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அளவு கூட நான் குடிச்சிருக்கேன் முந்தண்ணே. என்ன ஏன்டா இதில் படுத்துருக்குழும்பு வீட்டை போகலாம் உழும்பு. என்னடா அப்பா குடி குடிச்சிட்டு கிடந்துருக்குற இது? உங்களுக்கு உதவிக்கு வேற ஆக்கள் கூட இல்லை, தாய் தகப்பனும் பக்கத்திலே இல்லை, தாய் தகப்பன் இருக்கிற மாதிரி வேற தானே. உங்க கையில தானமா எல்லாம் இருக்கு, முதல்ல சினியதத்தை குறைக்க பாருங்க. சரி சரி, உள்ளுக்கு போய் படுறா. உங்க கையில தானமா எல்லாம் இருக்கு,
கையில் தானம்மா எல்லாம் இருக்கு. அவன் என்னை போலவே குடுப்பான். இல்லையப்பா, என் பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். மாதிரி தெரிந்திட்டான்டா. வந்துட்டான் குலப்புறவன். தம்பி இந்த கொஞ்சம் பேரே இருக்கு, நான் கொண்டு விட்டு வரேன். சரி வாடா போ. தம்பி நீதான் இந்த சிநேகங்களை கொஞ்சம் குறைச்சி கொள்ளப்பேன். முதல் ரூ தவிர்த்ததுகள் ஊரே கழிச்சு விட்டு. நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் முதலாளி. உன்ன திருத்தலாத என்ன அதில் இருக்கிறேன் எழும்பி வேலையப்ப. தம்பி கீதன் என்ன அதில் இதை கொண்டு போறேன், அதில் எப்படி மெதில வந்து கொண்டு போறேன் எழும்பி வேலையா கவனி. என்னையா கேட் செய்து வந்திருக்கிறீங்க? ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னாக செய்திருக்கிறீங்க. உங்களோட மனசில் என்ன நினச்சி கொண்டு இருக்கிறீங்க? என்ன தம்பி என்ன பிரச்சனை, ஏன் கத்துறீங்க? நீங்கள் நல்லா செய்தறீங்கனால என் கேட் தந்துனாங்க. கடைசியாக ஒன்று பெருசும் ஒன்று சின்னமாக செய்திருக்கிறீங்க. அதுவும் இந்த குடிகாரனை வச்சு பாருங்கள், இந்த கை நடுங்கிற நடுங்க. கதவு கடிக்க போகிற பெயிண்ட்டு வேறங்கையை மடிக்க போகிறேன். எனக்கு என்ன செய்கிறீங்களோ ஏது செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த கேட் ஒழுங்காக வரணும். சரிதானே? சரி தம்பி, அதான் ஒழுங்காக செய்யலாம்.
கீதை என்ன கொண்டுக்கிற வேற வேற இந்த பாடவே பிரச்சனை தான் கிடக்கு பாடவங்கெல்லாம் பேஜி கொண்டே வரான் இப்படியே கொண்டு போனால் இந்த பிள்ளை என்னென்னு தான் காப்பாற்ற முடியாது ஏதோ இனி இந்த நன்மைக்கு தான் சொல்கிறேன் முதலாளி சொல்லி யோசியாக தான் இருக்குது கொஞ்சம் குடிப்போம் ஏன் பார்க்க போகணும் என்ன தான் செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குது எல்லாத்தையும் குடித்தா தான் சரி வீட்டையா போறீங்கள் வாங்க கடையை போயிட்டு வரலாம் இல்லையப்பா நான் வரையில நீ போய் சாமான வாங்கிட்டு வா நான் வீட்டை போறேன் அது என்ன பின்னால் ஒழிக்கிறீங்கள் பாப்பம் ஒண்டும் இல்லையாப்பா அது ஒண்டும் இல்ல தாங்கோ அத என்ன இது போத்துல உடைச்சு போட்டா போற போ போ நீ சாராய போத்தில் உடைச்சி போட்டா இல்லோ போ கட்டாயம் நான் சாராய போத்தில் தான் வருவேன் போ போ நீ போ வா யார் இது எல்லாம் எடுத்து இதில் வச்சு வேலைத்தளத்துல என்னப்பா என்ன நடந்தது
பவன் குடிச்சிட்டு தான் வந்திருக்க. மனித வளர்ச்சிகளும் உயர்ச்சிக்கானதே தவிர வீழ்ச்சிக்கானதல்ல. உளநலமில்லையேல் உடல் நலமேது மாறிடுமானிடான்.